මා ඉතාමත් සතුටු වෙනවා අද මේ යාපනයේ හින්දු විද්‍යාලයට පැමිණලා මේ වැදගත් උත්සව සභාවේ ඔබව අමතන්නට ලැබීම පිළිබඳව. இன்று இந்த யாழ்ப்பாண இந்து கல்லூரிக்கு வந்து இந்த முக்கியமான இந்த விழாவிலே உங்கள் முன் உரையாற்ற சந்தர்ப்பம் கிடைத்தே பற்றி நான் முதற்கண் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். අද මම විශේෂයෙන්ම උතුරට පැමිණියේ ප්‍රධාන කරුණු තුනක් මුල් කරගෙනයි. நான் முக்கியமான மூன்று விடயங்களை வைத்து தான் நான் இந்த வடபகுதிக்கு இன்று விஜயம் செய்கிறேன். එයින් පළමුවෙන්ම අද ඔබත් මමත් අපි සියලු දෙනා සහභාගී වෙන මේ දෙමළ භාෂා දිනය සැමරීම. அதில் ஒன்றுதான் நீங்களும் நாங்களும் கலந்து கொள்கின்ற இந்த தமிழ் மொழியை நினைவூட்டுகின்ற இந்த தேசிய விழா. ඒ සඳහා ඔබ සියලු දෙනාම දක්වන සහයෝගය මා ඉතාමත් අගය කරනවා. அதற்காக நீங்கள் அனைவரும் காட்டுகின்ற அந்த ஒத்துழைப்புக்காக நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். අධ්‍යාපන අමාත්‍ය අකිල විරාජ් කාර්යවශම් මහතුමාටත් රාජ්‍ය අමාත්‍ය රාජකිෂන් මහතුමා ඇතුළු සියලුවේ නිලධාරි මහත්මීන්ට මා ස්තුතිවන්ත වෙනවා මේ වැදගත් වැඩසටහන සංවිධානය කිරීම පිළිබඳව. இந்த மிக முக்கியமான இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்ததை பற்றி கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் அவர்களுக்கும் அதே போன்று ராஜாங்க அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். එනිසා විශේෂයෙන්ම දෙමළ භාෂා දිනයේදී මේ පවත්වන ජාතික උත්සවයට සහභාගී වීම දෙමළ භාෂාවට වගේම ආදරණීය ජනතාවට කරන ගෞරවයක් වශයෙන් මා සලකනවා. எனவே இந்த தமிழ் மொழி தின விழாவை இங்கே நடத்துவது தமிழ் மொழிக்கு மட்டுமல்ல அனைத்து மக்களுக்கும் செய்கின்ற ஒரு கௌரவமாகத்தான் நான் கருதுகிறேன். ඒ වගේම මම සඳහන් කරන්නට ඕනේ අද උදේම අපි උතුරට පැමිණලා මේ යාපනයේදී පටන් ගත්තේ කෘෂිකර්ම වැඩසටහනක්. நாங்கள் இன்று காலையிலேயே நாங்கள் இந்த யாழ்ப்பாண பகுதிக்கு வந்து முதலாவதாக இந்த விவசாயம் சம்பந்தமான ஒரு வேலை திட்டத்தை தான் நாங்கள் ஆரம்பித்து வைத்தோம். ඔබ දැක්ක පසුගිය දිනවල අපි මේ රටේ ආහාර නිෂ්පාදනය සඳහා ආහාර නිෂ්පාදන සංග්‍රාමයක් පටන් ගත්තා. உங்களுக்கு தெரியும் நாங்கள் அண்மையிலே இருந்து நாங்கள் விளைச்சல் பெருகிட உங்களுடைய தேசிய உற்பத்தி ஒரு போர் ஒன்றை புரட்சி ஒன்றை நாங்கள் ஆரம்பித்து இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும். දුමිද දිසානායක අමිතුමා වශයෙන් සිටින කෘෂිකර්ම අමාත්‍යාංශයත් අනිකුත් සියලු රාජ්‍ය ආයතන මුල් කරගෙන තමයි මේ ආහාර නිෂ්පාදන සංග්‍රාමය අපි පටන් ගත්තේ. දුමිද දිසානායක අවර්ගල අමචරාග இருக்கின்ற அந்த கமத்தொழில் அந்த விவசாய அமைச்சும் ஏனே நிறுவனம் சேர்ந்து தான் இந்த உணவு உற்பத்தி இந்த போரை புரட்சியை நாங்கள் ஆரம்பித்து இருக்கிறோம். ඔබ දන්නවා පසුගිය මාස කීපෙම අපිට පිට රටින් සහල් ගෙන්නන්න සිද්ධ වුණා. உங்களுக்கு தெரியும் கடந்த பல மாதங்களாக வெளிநாட்டில் இருந்து எங்களுக்கு அரிசியை கொண்டு வர வேண்டிய இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அவுருது எகஹமாரா கிரட்டே நீங்கியாக திபேனா பலாத் தொலாக எங்களுடைய 12 மாகாணங்களிலே டிஸ்ட்ரிக்க தொலாக எங்களுடைய 12 மாவட்டங்களிலே கடந்த ஒன்றை வருட காலமாக கடும் வறட்சி நிலவியது. ඒ වගේම ඔබ දැක්කා සමහර පළාත්වල ගම් වතුර ගලලා විනාශ වුණා. உங்களுக்கு தெரியும் சில பகுதிகளிலே அங்கே வெள்ளப்பெருக்கு வந்து அந்த பகுதிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டன. මේ නියඟයක් ගම් වතුරත් නිසා විශාල වශයෙන් රටේ කෘෂිකර්මාන්තයට පාඩුවක් සිද්ධ වුණා. இந்த வறட்சியின் காரணமாகவும் வெள்ளப்பெருக்கின் காரணமாகவும் நாட்டினுடைய இந்த கமத்தொழில் துறைக்கு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. රටේ කෘෂිකාර්මික නිෂ්පාදනයේ සහල් ඇතුළු 50% පහත වැටුණා. எங்களுடைய கமத்தொழில் துறையிலே அரிசி உட்பட ஏனைய துறைகளிலே 150 வீதம் பெரிய ஒரு விளைச்சல் இல்லாமல் போனது. ඒ නිසා තමයි සහල් පිට රටින් ගෙන්නන්න සිද්ධ වුණේ. அதனால் தான் நாங்கள் வெளிநாட்டிலிருந்து அரிசி இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. මේ නියඟේ සහ ගම් වතුර අයහපත් කාලගුණය අපේ රටට විතරක් බලපාපු ප්‍රශ්නයක් නොවේ. இந்த வறட்சி வெள்ளப்பெருக்கு எமது நாட்டுக்கு மாத்திரம் உரிய ஒரு விஷயம் அல்ல. ඔබ දකින්න මාධ්‍ය තුල ලෝකයේ සියලුම රටවල් වල කාලගුණික සහ දේශගුණික විපර්යාස නිසා විශාල வியசனයන් විනාශයන් සිද්ධ වෙනවා. நீங்கள் ஊடகத்துறை மூலமாக பார்த்திருப்பீர்கள் உலகத்திலே பல நாடுகளிலே இந்த காலநிலை மாற்றத்தின் காரணமாக பெரும் அழிவுகள் ஏற்பட்டு வருகின்றன. அமெரிக்காவை கலிபோர்னியா பிரதேசி ඇති වූ ගින්න දැන් දින 3ක් තවමත් එය නිවන්න බැරි වුණා. அமெரிக்கா கலிபோர்னியா பகுதியில் ஏற்பட்டிருக்கிற அந்த காட்டுத்தீயை 3 நாட்களாகியும் அதை அணைத்துக் கொள்ள முடியாமல் இருக்கிறது. ඒ නිසා ලෝකයේ සෑම රටකම ජනතාව මේ ස්වාභාවික ව්‍යසනයන්ට ඛේදවාචකයන්ට මුහුණ දීලා තිබෙනවා. எனவே இந்த இயற்கை அனர்த்தங்களுக்கு உலகத்தில் உள்ள பல நாடுகள் இப்பொழுது முகம் கொடுத்திருக்கின்றன. ඒ නිසා ස්වභාව ධර්මයට අභියෝග කරමින් අපි මේ ප්‍රශ්නයට මුහුණ දී යුතුයි. எனவே இயற்கைக்கு சவால் விடுத்து கொண்டு நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும். අපිට අවශ්‍ය ආහාර අපි නිෂ්පාදනය කරගත යුතුයි. எங்களுக்கு தேவையான உணவுகளை நாங்களே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும். විශේෂයෙන්ම උතුරේ ගොවි ජනතාව අපේ රටේ මුළු පසුගිය දශක කීපෙම ගත් විට ඉතාම දක්ෂ ගොවීන් බව මුළු රටම දන්නවා. கடந்த பல தசாப்தங்களை பார்க்கும் பொழுது வடபகுதி விவசாயிகள் மிகவும் திறமையான விவசாயி என்பதை முழு நாடுமே அறியும். யாப்பனே ගොවියා පිළිබඳව තිබෙන කීර්තිමත් ඉතිහාසයක්. யாழ்ப்பாணத்து விவசாயியை பற்றி மிகவும்
கீர்த்தியான நல்ல ஒரு சரித்திரம் வரலாறு தான் இருக்கிறது. யாப்பனே குவியா கீழ கியான்னு பிரஸ்ன ராசியாக துஷ்கரத்தா ராசியாக திபியதி இதாம தக்ஷ விதிஹட கெப்பவீமேன் ஓஹு ஓஹுகே கிருஷ்காரங்க நிஷ்பாதன கரும் லபனோ. யாழ்ப்பாணத்து விவசாயி என்று சொல்வது எவ்வளவோ கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் எதிர்நோக்கி பலவிதமான எதிர்பார்ப்புகளை எல்லாம் இல்லாமல் இதற்கும் முகம் கொடுத்து அவர்கள் மிகவும் சிறப்பாக பணியாற்றுகிற விவசாயி தான் யாழ்ப்பாணத்து விவசாயி. அது மே உத்துரே விசேஷம் கோவி ஜனதாவட்ட அப்படி கிருஷிகர்ம அமாத்தியான் சே ரஜே மகி கிருஷிகர்மாந்தே திவுனுகரான் உதவ உபகார ராசியாக்கலா. இந்த கமத்தொழில் துறையை முன்னேற்றுவதற்காக முக்கியமாக வடபதிற்கூடிய விவசாய மக்களுக்காக நாங்கள் கமத்தொழில் அமைச்சின் மூலமாக பலவிதமான உதவிகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம், முடுக்கி வைத்திருக்கிறோம். ஏ அவசிய கிருஷி கார்மிக யந்திரபிதாதுனா அவர்களுக்கு தேவையான அந்த கமத்தொழில் தேவையான அந்த யந்திரங்களை உபகரணங்களை நாங்கள் பெற்றுக் கொடுத்தோம். அவசிய பலபிதாதுனா அவர்களுக்கு தேவையான அந்த விதைகளை நாற்று மேலே நாங்கள் பெற்றுக் கொடுத்தோம். அவசிய பீஜ விதாதுனா தேவையான விதை நெல்களை நாங்கள் பெற்றுக் கொடுத்தோம். அப்ப உங்காக்தா உதவு கரணாமே கிருஷி கார்மாந்தே திவுனுகரா இந்த விவசாயத்துறை மேம்படுத்துவதாக நாங்கள் இன்னும் இன்னும் உதவி செய்ய இருக்கின்றோம். மே முழு ரட்டையும் சமஸ்த குவி ஜனதாவட்ட ஏ உதவு அப்பிக்கிறோம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் அந்த உதவிகளை நாங்கள் வழங்குவோம். அது யாப்பனே குவி ஜனதா முன்னக சுனு விழா ஹமுனு விழா இல்லையும் கிபி அக்கலாம். நான் இன்று காலை யாழ்ப்பாண விவசாயிகளை சந்தித்த பொழுது அவர்கள் பலவிதமான வேண்டுகோள்களை என் முன் வைத்தார்கள். ஓங்கர் எக்க இல்லி மக்தமா பிட்டராட்டிங் அர்த்தாப்பால் கேப்பா மே நிஷ்பாதனை கல்லது என்ன பிட்டராட்டிங் கேனேக நமத்தான்னு கேள. அவர்கள் கொடுத்த இன் முக்கியமான வேண்டுகோள் தான் வெளிநாட்டில் இருந்து இந்த உருளைக்கிழங்கை இறக்குமதி செய்ய வேண்டாம், இந்த நாட்டுக்கு தேவையான அத்தனை உருளைக்கிழங்கையும் நாங்கள் உற்பத்தி செய்ய தருகின்றோம் என்று சொன்னார்கள். குருஷிகார் மேமே துமாத் மமத் தப்பி ரஜே சாகத்தியாக எல்லாம் மே குவி சங்விதானத்துக்கு ஓங்கே இல்லிம இஷ்டகரான அவசிய பீவரகானோ. நாங்கள் எங்களுடைய விவசாய அமைச்சரோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதே போன்று இந்த விவசாய அமைப்போடு பேச்சு நடத்தி அவருடைய வேண்டுகோளை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் முடிவெடுப்போம் செய்வோம். ஏ வகையும் பெங்குவலிபின் நயப்பிலி பந்தவ குவி ஜனதா மகிங் இல்லிம் கலா வங்கியில் இருக்கக்கூடிய கடன் பழுவை பற்றி அந்த விவசாய பெருங்குடி மக்கள் எனக்கு முறையிட்டார்கள். ஏனிசா ராஜ்யா பௌத்தலிக பெங்கு சமூகமாக சாகத்தியா கரணா பிரதான வாசியன்மே உத்துரே குவி ஜனதாவ பெங்குவலிங் அரகணத்துவின் நயப்பிலி பந்தவ பிரஸ்னேட்டு அவசிய சகனதாய் வடப்பில்லா கிரியாத்மக கரான். எனவே வடக்கிலுக விவசாய பெருங்குடி மக்கள் வங்கியிலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த கடன்களை பற்றி அவர்களுக்கு ஒரு நிவாரணம் பெற்றுக் கொடுப்பதற்காக அரசாங்க தனியார் வங்கிகளோடு நான் வெகு விரைவிலே பேச்சுவார்த்தை நடத்த இருக்கின்றேன். இக்தாஸ் நவசிய ஹெட்டகானங்கள் அவை பாசல் என காலே சிங்கள பாசல்ல சிங்கள பொத்தொல திபுன யாப்பனே கோவியாக. நாங்கள் 1960களிலே பாடசாலை செல்லும் பொழுது எங்களுடைய சிங்கள பாட புத்தகங்களிலே யாழ்ப்பாண விவசாயியை பற்றி அதிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. ஏ ஹெட்டகனாங்குள்ள பாசல்ல சிங்கள பொத்தொல திபுனே பிரதான வசேன்ம துஷ்கர்த்தா ராசியாக் மத்திய யாப்பனே கோவியா தக்ஷ விதிய கோவிய விதியற்ற கிருஷிகர்மாந்தே சக்தி மட்கரணம் ஆகியலாம். பலவிதமான கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் மத்தியிலே இந்த யாழ்ப்பாண விவசாயி மிக சிறப்பாக விவசாயம் செய்கின்றார் என்றுதான் எங்களுடைய சிங்கள பாட புத்தகத்திலே அன்று எழுதப்பட்டிருந்தது. ஏனிசாமே குவி ஜனதாவட்ட அவசிய பகசு அந்தியில மேராட்டை நிஷ்பாதனை வடிக்கிறான் அப்படி ரஜியாக் விதியர் கதைத்து சேம பீவராக் மகான். எனவே விவசாயம் பெருங்குடி மக்களுக்கு தேவையான உதவிகளையும் வசதிகளையும் பெற்றுக் கொடுத்து நாங்கள் இந்த நாட்டில் விவசாயத்தை மேம்படுத்துவதற்கும் அவர்களுக்கு கை கொடுப்பதற்கும் நாங்கள் முன்வர இருக்கின்றோம். மங் ஏ பிலி பந்த வீட்டு வடாகத்தாகிறான் என அதை பற்றி அதற்கு மேல் நான் பேச விரும்பவில்லை. மே தமிழ் பாஷா தினே பிலி பந்தவா யாதமே பிரதான ஜாதிக உற்சவே இன்று தமிழ் மொழி தினம் பற்றி தான் இன்று முக்கியமான இந்த தேசிய விழா இங்கு இடம்பெற்று கொண்டிருக்கிறது. மே வெடசட்டான் ரொம்ப சேமகினிக்கு தாக்குவன சாயோகியமாய் தாம அகே கரணம். இந்த விழாவின் நிகழ்ச்சிகளுக்காக இந்த வேலை திட்டத்துக்காக நீங்கள் அனைவரும் வழங்குகின்ற ஒத்துழைப்புக்காக நான் நன்றி கூறுகிறேன். விசேஷம் விதுகால் பைத்துமால சக குரு மகாத்மாத்மின் நேத்துள் பாசால் தர்வாண்ட மகே விசேஷ ஸ்தூத்தியாக பிரினாமனா மே தமிழ் பாஷா தின வெனுவேன் ஒபே திபென கெப்பவீம சஹா ஏ சந்தா தாக்குவன சகயோகிய பிலிபாங்க. இந்த தமிழ் தேசிய தின விழாவை சிறப்பாக நடத்துவதற்கு அர்ப்பணிப்புடன் மிக ஊக்கத்துடன் பணியாற்றிய இந்த கல்லூரி அதுவருக்கும் அதே போன்று பாடசாலை ஆசிரிய ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். ஏ வகை மாத மெத்தேன் பெமிலா இந்து வித்யாலய நவ குடநகில தாக்ஷணாகார விவூர்த்தகலா. எனவே நான் இங்கே வந்து இந்து மகா வித்யாலயத்துடைய தொழில்நுட்ப அந்த அறைகளை நான் திறந்து வைத்தேன். மே இந்து வித்யாலய அத்தியாபன லபு ரட்டவால் தாஹத்தரக சிட்டின ஆதிசிஷ்யின் அத மே உற்சவியர் பெமினஸ் இந்த இந்து கல்லூரியிலே கல்வி கற்ற 14 நாடுகளைச் சேர்ந்த பழைய மாணவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள்.
விசேஷமே ஆதிசிஷ்யன்டாத் மகே ஸ்தூத்திய கௌரவ பிரினாவனவா. முக்கியமாக இந்த பழைய மாணவர்களுக்கும் எனது நன்றி அறிதலை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மே இந்து வித்யாலய ஆதிசிஷ்யன் லோகே ரட்டவல்லுள்ள இதாமா தக்ஷ விதியட்ட விவித உருத்தியின்ஹா விவித சேஸ்ரவல கட்டயித்து கரனவா. இந்த இந்து கல்லூரியை சேர்ந்த பழைய மாணவர்கள் பல நாடுகளிலே அவர்கள் உயர்ந்த தொழில்களை செய்து நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏகமே இந்து வித்யாலயட்ட கரன் லோகம கௌரவயா. அது இந்து வித்யாலயத்துக்கு செய்கின்ற ஒரு பெரிய பெருமை கௌரவம் என்று நான் கூற வேண்டும். அப்பே ரட்டட்ட கரன கௌரவயா. எமது நாட்டுக்கே செய்கின்ற ஒரு கௌரவம் என்று நான் கூறி வைக்க விரும்புகிறேன். ஏனிசா மே அதைகன கண்ண தருவோத் தேவாக்கு தக்ஷேன் விழா மேரட்டை வகையம லோகே ரட்டவல்லவல் கேஹில்லா ஒபே தக்ஷகம் ஸ்ரீலாங்கிகையும் நினுவே விதியட பெண்ணன்ன கீழமங் ஒபட்ட இல்லி மக்கரன். அவர்களை போன்று இன்று இந்த பாடசாலையை கல்வி கற்கின்ற மாணவர்களெல்லோரும் அவர்கள் நன்றாக கல்வி கற்று சிறந்தவர்களாக இந்த நாட்டிலும் வெளிநாட்டிலும் போய் சிறப்பாக இருந்து அங்கே இருந்து கொண்டு நாங்களும் இந்த இலங்கை நாட்டை சேர்ந்தவர் என்ற அந்த பெருமையை நீங்களும் பெற்றுத்தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒப்ப சேம கெனிக்குடும் அந்த பாசால் தருவாண்ட தீனே பந்தி காமரே அத்துலே தரங்கையாக பாவனாக் நோவே. உங்களுக்கு இந்த காலத்திலே மாணவர்களுக்கு அந்த வகுப்பறையிலே மாத்திரம் அல்ல போட்டி இருப்பது. ஒப்பட திவ்யன்னே ஒப்ப கனகான பாசால் அத்துலே தரங்கையாக் நோவே. உங்களுக்கு பாடசாலைக்குள்ளே மாத்திரம் போட்டி இல்லை. ஒப்பட்டாத திவ்யன்னே ரட்ட அத்துலே பாசால் உள்ள தரங்கையாக் நோவே. உங்களுக்கு நாட்டில் இருக்கக்கூடிய பாடசாலை மத்தியிலே ஒரு போட்டி உங்களுக்கு இல்லை. அது முழு லோகேமே சம்பந்த விழாதி பெண்ணு. அது முழு உலகத்துடன் பின்னி பிணைந்திருக்கிறது அந்த போட்டி. துறத்துறு தாக்ஷணேச அத்தியாபனத்துள்ள தரங்க காரித்தி பெண்ணு. தொழில்நுட்பம் அதே போன்று பலவிதமான விஷயங்களிலே ஒரு போட்டி இருக்கிறது. ஏனிசாயே நவ லோகேட் அலுத் லோகேட் ஒப்ப அத்துள் என்ன ஆகவே அந்த புதிய உலகத்துக்கு நீங்கள் உட்செல்ல வேண்டும். ஒப்ப சேம கெனிக் மே தரங்கையின் ஜாயகிரகணே கரான். நீங்கள் அனைவரும் அந்த போட்டியிலே வெற்றி பெற வேண்டும். ஒப்ப தக்ஷேங்கே தக்ஷேக் பெண்ணோன. நீங்கள் திறமையானவர்களில் திறமையானவர்களாக வர வேண்டும். ஒப்ப விசிஷ்டே விசிஷ்டேக் பெண்ணோன. நீங்கள் தலை சிறந்தவர்களே தலை சிறந்தவர்களாக வர வேண்டும். ஒப்ப பிரமுக இங்கே பிரமுகேக் பெண்ணோன. நீங்கள் முன்னிலையில் இருப்பவர்கள் மத்தியிலே இன்னும் முன்னிலை இருப்பவர்களாக இருக்க வேண்டும். ஏனிசாமாங்க ஒப்ப சேமகின் கூட்டம் பிரார்த்தனா கரணும் ஆசீர்வாத கரணும் ஒப்ப சேமகினைக் மே தத்வேட்ட பத்வேவாகி. எனவே நீங்கள் அனைவரும் அந்த நிலைக்கு வர வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன் ஆசீர்வாதிக்கின்றேன். மே தமிழ் பாஷாவகன மாம விசேஷமாக கீழ்த்துய். இந்த தமிழ் மொழியை பற்றி நான் முக்கியமாக ஒன்று கூற விரும்புகிறேன். ஒப்ப அப்ப சேம கிணைப்பு தானோ அப்படி ஆசியா மகாத்வீபே ஜீவாத் பெண்ணு. எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஆசிய பகுதியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியும். ஆசியாக்கரை மத்திய பிரதேச ஜீவாத்து ஆரியன் இந்தியாவை உத்தரப்பிரதேசத்தை தரா யுகேக பெமினியா. எனவே இந்த ஆசிய பகுதி பிராந்தி இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அங்கே இருந்து இந்தியாவிலே இருந்து அவர்கள் வடபகுதிக்கு வந்தார்கள். ஆசியாவை மத்தியக்கரை ஜீவாத்து ஆரியன் உத்துரே பிரதான வசேன்ம இந்தியாவை தமன்கே வாசஸ்தான அதிகரகத்த ஜீவாத்வி. அங்கே இருக்கக்கூடிய ஆரியர்கள் முக்கியமாக இந்தியாவிலே தங்களுடைய வாழ்விடங்களை அமைத்துக் கொண்டார்கள். யுகே இந்தியா சிட்டி போஹோ ஜனதாவ தகுனு இந்தியாவட்ட பெமினியா. அந்த காலத்திலே அங்கிருந்து பல மக்கள் அவர்கள் தென்னிந்தியாவுக்கு வந்தார்கள். தகுனு இந்தியாவை ஜனதாவுகை பிரதான பாஷாவ திமல் பாஷாபாவட்ட பார்த்துனா. தென்னிந்தியாவிலே வாழ்கின்ற மக்களுடைய முக்கியமான மொழியாக தமிழ் மொழி உருவானது. திமல் பாஷாவசா சிங்கள பாஷாவ அவருது திதாகட்ட வடா பெரணி. தமிழ் மொழியும் சிங்கள மொழியும் 2000 ஆண்டுக்கு மேற்பட்ட இரண்டு மொழிகள். ஒப்ப சேமகினைக்கு மதன்வா இந்திய ஸ்ரீலங்கா சமதசா மித்ரசீலி பாவே சம்ஸ்கிருதி அவருது தாஸ் கானுக்கு அத்தீத்தேட்ட அதியானவா. உங்களுக்கு தெரியும் இலங்கை இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தங்கள் தொடர்பு எல்லாம் 1000க்கு மேற்பட்ட வருடங்களை தாண்டி பின்னோக்கி செல்கின்றது. அப்பே ஆகமிக சம்பந்தத்தாவை அக்திபெறும். எங்களுடைய மத ரீதியாக எங்களுக்கு ஒரு நெருக்கம் இருக்கம் இருக்கிறது தொடர்பு இருக்கிறது. ஏதுள்ள விசால சாம்ஸ்கிருதிக சம்பந்தத்தாவை அக்திபெறும். அதன் மூலமாக பெரிய எங்களுக்கு கலாச்சார தொடர்புகளும் இருக்கத்தான் செய்கின்றன. ஏ வகையும் இந்தியாவை சக ஸ்ரீலங்கா அத்தரை கதாகரன் பாஷாவான் ராஷி அக்திபெறும் தானோ. உங்களுக்கு தெரியும் இந்தியாவிலே இலங்கையில் உண்மையிலே பல மொழிகள் பேசப்படுகின்றன. முழு லோகே வாஷையும் கத்து பாஷா தஹாஸ் கானக்தி வேணும். முழு உலகத்தை எடுத்து பார்த்தால் 1000க்கு மேற்பட்ட மொழிகள் இருக்கின்றன. இந்தியாவை பாஷா அட்டசிய கானக்தி வேணும். இந்தியாவிலே 800க்கு மேற்பட்ட மொழிகள் இருக்கின்றன. ஏ வகையும் உபாபே சாமிக்கு கூட்டம் இதாமத் புரு புருது பாஷாவன் கீப்பி அக்தி வேணும். அதே போன்று உங்களுக்கும் எங்களுக்கும் நன்றாக பழகிய பல மொழிகள் அங்கே இருக்கின்றன. இன் எக்க பாஷாவக்தமாய் தமிழ் பாஷாவ. அதிலே ஒரு மொழிதான் தமிழ் மொழி. ஏ வகையும் தவத் பாஷாவக்தமாய் சிங்கள பாஷாவ. இன்னொரு மொழிதான் சிங்கள மொழி. ஏ வகையும் தவத் பாஷாவக்தமா பாலி பாஷாவ. இன்னொரு மொழிதான் பாலி மொழி. ஏ வகையும் தவத் பாஷாவக்தமா சம்ஸ்கிருத பாஷா. இன்னொரு மொழிதான் சமஸ்கிருத மொழி. ஏ வகையும் தவத் பாஷாவக்தமா ஹிந்து ஹிந்தி பாஷா. அதே போன்று இன்னொரு மொழிதான் ஹிந்தி மொழி. மே பாஷா அத்தரே வச்சனவல புகோ சமான காந்தி வேணும். இந்த மொழிகள் மத்தியில் இருக்கக்கூடிய சொற்களிலே மிகவும் நெருக்கம் இறுக்கம் சமாந்திரம் இருக்கிறது. சிங்கள சா திமல் பாஷாவே தீபன வச்சனோலின் சீயட்ட விசாக் இத்தரைய பாஷாவால் உள்ள சிங்கள சா திமல் பாஷாவல்ட்டு உங்காக் சமானாய். சிங்கள தமிழ் மொழி எடுத்து பார்த்தால் 20 விதமான சொற்கள் ஒரே விதமாகத்தான் இருக்கின்றன.
මේ භාෂාව කියන්නේ මිනිසු වෙන් කරන එකක් නෙවෙයි. මොළිය என்பது மக்களை வேறுபடுத்துவது கூறுபடுத்துவது அல்ல. භාෂාව කියන්නේ මිනිසු එකතු කරන එකක්. මොළිය என்பது மக்களை ஒன்றுபடுத்துகின்ற ஒரு சாதனம் ஊடகம். භාෂාව කියන්නේ මිනිසු එක ගොඩකට ගන්න එකක්. මොළිය என்பது எல்லோரையும் ஒரு கூட்டத்துக்கு கொண்டு வருகின்ற ஒரு ஊடகம். භාෂාව කියන්නේ මිනිසු එකතු කරන පාලමක්. எனவே මොළිය என்பது மக்களை ஒன்றுபடுத்துகின்ற ஒரு பாலமாகத்தான் இருக்கின்றது. නමුත් සමහර අය හිතනවා භාෂාව හින්දා මිනිසු වෙන් කරන්න ඕනේ කියලා. ஆனால் மொழியின் மூலமாக மக்களை பிரிக்க வேண்டும் என்று பலர் எண்ணுகிறார்கள். ඒක සම්පූර්ණයෙන් වැරදි. அது முற்றுமுழுதான ஒரு தவறு. ඒක මිනිසුන්ගේ ප්‍රතිපත්තියක් වෙන්න බෑ. அது மக்களோட ஒரு கொள்கையாக இருக்க முடியாது. ඒ නිසා භාෂාව තුල සම විට මිනිසුන්ගේ සහෝදරත්වය, මිත්‍රශීලීභාවය වගේම ඒක පවුලක් විදියට මුළු මානව සමාජයේම ජීවත් වෙන්න ඕනේ. எனவே மொழியின் மூலமாக எல்லோரும் சகோதரர்களாக அவர்கள் மனிதர்களாக முழு சமூகம் ஏற்றுக்கொள்ள கூடிய அவர்கள் வாழ வேண்டும். ඒ නිසා අපි මේ සෑම භාෂාවකටම ගරු කරන්න ඕනේ. எனவே எல்லா மொழிகளுக்கும் நாங்கள் கௌரவம் செலுத்த வேண்டும். පුළුවන්නම් සෑම භාෂාවක්ම ඉගෙන ගන්න ඕනේ. මුඩිමානාල් எல்லா மொழிகளையும் நான் நன்றாக படிக்க வேண்டும். මම ඉතාමත් කනගාටු වෙනවා දෙමළ භාෂාව මට ඉගෙන ගන්න බැරි වීම ගැන. தமிழ் மொழியை படிக்க முடியாமை பற்றி நான் மிகவும் மனவருத்தப்படுகிறேன். ඒ වගේම තමයි ඔබ සෑම කෙනෙක්ම දන්නවා බෞද්ධ දර්ශනය සහ Hindu දර්ශනය අතරේ තිබෙන සම්බන්ධතාවය. உங்களுக்கு தெரியும் பௌத்த தத்துவத்துக்கும் இந்து தத்துவத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய நெருக்கம் இருக்கம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ඒ නිසා භගවත් ගීතාව තුල ත්‍රිපිටකය තුල තිබෙන බොහෝ කරුණු අපි අධ්‍යයනය කරන්න ඕනේ, හදාරන්න ඕනේ. භගවත් ගීතයේ இருக்கக்கூடிய அதே போன்று பௌத்த ත්‍රිපිටකයේ இருக்கக்கூடிய பல விஷயங்களை நாங்கள் நன்றாக படிக்க வேண்டும், ஆராய வேண்டும். අතීතයේ බොහෝ මේ භාෂා මේ දර්ශන තුල මිනිස්සු එකතු වුණා, එකතු කළා. கடந்த காலங்களில் எல்லாம் இந்த மொழிகளின் மூலமாக தத்துவம் மூலமாக மக்கள் ஒன்றுபட்டார்கள். ඔබ දන්නවා ලංකාවේ ඉතිහාසය පිළිබඳව. உங்களுக்கு இலங்கையின் சரித்திரம் வரலாறு நன்றாக தெரியும். ඔබ දන්නවා මේ රටේ අනුරාධපුර යුගය පිළිබඳව. உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே அனுராதபுர யுகத்தை பற்றி. ඔබ දන්නවා මේ රටේ පොළොන්නරුව යුගය පිළිබඳව. உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே පොළොන්නරුව යුගத்தை பற்றி. මේ අපි අද මේ යුගයේ තුල මේ රටේ ජාතික සංහිඳියාව කතා කරනවා. எனவே நாங்கள் இந்த காலத்திலே நாங்கள் தேசிய நல்லிணக்கத்தை பற்றி பேசுகிறோம். சிங்கள தமிழ் முஸ்லிம் ஜனතාව තුල තිබිය යුතු சகோதரத்துவය සහ මිත්‍රශීලීභාවය ගැන කතා කරනවා. எனவே சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு கூடிய சகோதரத்துவத்தை பற்றி அந்த நட்புரிமை பற்றி நாங்கள் பேசுகிறோம். අපි සෑම කෙනෙක් මේකට සහෝදරත්වයෙන් ජීවත් විය යුතුයි කියන ප්‍රතිපත්තිය පිළිඅරගෙන තියෙනවා. நாங்கள் எல்லோரும் ஒரே சகோதரளாக வாழ வேண்டும் என்ற அந்த கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நமக்கு ஏகட பாதா கரனா இன்னோ. ஆனால் அதற்கு பலவிதமான தடைகள் கொண்டு வருகின்றவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஏகட பாதா கரனி மனுஷ்யோ நவேய். அந்த தடைகளை கொண்டு வருகின்றவர்கள் மனிதர்கள் அல்ல. ஏகட பாதா கரனி அமனுஷ்யோ. அவர்கள் மனிதர்கள் அல்லாதவர்கள் என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும். மனுஷகம தியன හැම කෙනෙක්ම මේ භාෂාවන් එක එකට එකතු වෙන්න ඕනේ. மனிதாபிமானம் உள்ள அத்தனை பேரும் இந்த மொழிகள் மூலமாக ஒன்று சேர முன்வர வேண்டும். මම ඔබට පොළොන්නරුව අනුරාධපුර යුගය ගැන කිව්වේ ඇයි කියලා මම කියන්නම්. நான் இந்த පොළොන්නරුවේ අනුරාධපුර යුගத்தை பற்றி ஏன் சொன்னே என்று நான் இப்பொழுது சொல்கிறேன். මේ රටේ ඉතිහාසයේ ජාතික සංහිඳියාව පිළිබඳව ஐதிහාසික වැදගත්ම යුගය තමයි පොළොන්නරුව යුගයේ මහා පරාක්‍රමබාහු රජතුමාගේ යුගය. தேசிய நல்லிணக்கம் பற்றி இருந்த சிறந்த யுகம் தான் පොළොන්නරුවේ இருந்த அந்த மகா பராக்கிரமபாகு மன்னருடைய யுகம். පොළොන්නරුවට ගියාම ඔබ දකිනවා බෞද්ධ විහෙර විහාරස්ථාන රාශියක් තිබෙනවා පැරණි. පොළොන්නරුවේ போனால் உங்களுக்கு பார்க்கலாம் அங்க இருக்கக்கூடிய බෞද්ධ විහාරங்கள் பல இருக்கின்றன. ඒ 11 වෙනි සහ 12 වෙනි සතවර්ෂවල. அது 11ஆம் 12ஆம் நூற்றாண்டுகளிலே கட்டப்பட்டவை. මහා පරාක්‍රමබාහු රජතුමා වරු 33ක් රජකම් කෙරුවා මේ රටේ. அவர் வந்து මහා පරාක්‍රමබාහු பல ஆண்டு காலமாக இந்த நாட்டிலே அவர் ஆட்சி புரிந்தார். මුළු රටම ඒකීය රටක් එකම රටක් විදිහට තිබුණේ. මුළු நாடும் ஒரே நாடாகத்தான் இருந்தது. ඒ පොළොන්නරුවේ තිබෙන සෑම බෞද්ධ විහාරස්ථානයක් එක්කම Hindu කෝවිලක් තිබෙන බව ඔබ දන්නවා. අන්ද පොළොන්නරුවේ இருக்கக்கூடிய அத்தனை බෞද්ධ විහාරங்களிலும் Hindu கோயில்களும் இருக்கின்றன என்பதும் உங்களுக்கு தெரியும். අදත් ඔබට ගියොත් බලන්න පුළුවන් බෞද්ධ විහාරස්ථානයක් ගාව Hindu කෝවිලක් තිබෙනවා. இன்று போனாலும் உங்களுக்கு பார்க்க முடியும் බෞද්ධ විහාරයේ අන්මේලේ ஒரு Hindu கோயில் இருக்கின்றது. සිංහල රජවරු හුඟ දෙනෙක් විශේෂයෙන්ම இந்திய தேசே தகுணு இந்தியாவை சமக விவாக ஏற்றுகிறகத்தா. அதே போன்று சிங்கள மன்னர்கள் பலர் முக்கியமாக இந்தியாவிலே தென்னிந்தியாவில் இருந்து அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். ஏவாகேம லாங்கே விசேஷேம சிங்கள ரஜபவுல் உள்ள சிங்கள காந்தாவன் இந்தியாவை குமாரவர் விவாக கிரகத்தா. அதே போன்று இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள அந்த இளவரசிமார்கள் அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இளவரசருடன் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். ඔබ දන්නවා ඉතිහාසයේ විශේෂයෙන්ම පරාක්‍රමබාහු රජුගේ යුගයේදී අපි මියන්මාරයේ කොටසක් අල්ලාගෙන තිබුණා අපේ රටෙන්. අන්ද පරාක්‍රමබාහු මන්නර් කාලத்திலே நாங்கள் மியன்மார்ல ஒரு பகுதியை நாங்கள் பிடித்து வைத்திருந்தோம். ඒ අල්ලා ගන්න හේතුව උනේ ප්‍රධාන වශයෙන්ම මේ විවාහ අතරේ වෙච්ච ප්‍රශ්නයක් නිසා. එනවේ ඉන්ද
விவாகம் திருமணம் சம்பந்தமாக இடம்பெற்ற ஒரு பிரச்சனை காரணமாகத்தான் அந்த காணி கைப்பற்றல் நாடு கைப்பற்றல் ஏற்பட்டது. பராக்கும்பாகு ரஜத்துமாகே காலேதி அப்பி பௌத்தேன் விசேஷம் இத்தாம கௌரவகரன் புதுன் வான்சேகே தந்ததாத்துன் வான்சே ஆரக்ஷா கரன் இந்தியாவின் எரகன் ஆபு வேலக்கார ஹமுதாவ யுதலத்துன வேலக்கார ஹமுதாவ தமாய் ஏ யுகேதி தந்ததாத்துன் வான்சே ஆரக்ஷாகலே. எனவே அந்த புலன்னர்வு இருக்கக்கூடிய மாபராக்கும காலத்திலே இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட எங்களுடைய போதி மாதவனாம் கௌதம புத்தனின் அந்த புனித தந்தத்தை கொண்டு வருவதற்கு இங்கே கொண்டு வந்ததை பாதுகாப்பதற்கெல்லாம் இந்தியாவிலே இருந்து வேலைக்கார படைதான் வந்தது என்று சொல்லப்படுகிறது. அதைவிட மிக முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். நான் தொல்பொருளியல் அந்த ஆணையாளருடன் சேர்ந்து இந்த நாட்டுடைய தொல்பொருளியல் பொருட்களை பற்றி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தேன் 3 நாட்களுக்கு முன்பதாக. மேரட்டை திபின புறா வஸ்து என கதாகலாம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொல்பொருட்களை பற்றி நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். புராவித்யா கொமசாரிசுமா தென் தவாஸ் துண்டகட காலின் இத்தாமத் வெதகத் வார்த்தாவாக் மட்டதுன்னா. அந்த தொல்பொருளியல் ஆணையாளர் சில நாட்கள் முன்பதாக மிக முக்கியமான ஒரு அறிக்கை ஒன்றை எனக்கு சமர்ப்பித்திருந்தார். ஏ வார்த்தாவை சதகன் கரானே ஹிந்து ஜனதாவ ஜீவத்தன மீரட்டை பிரதேசவில் திமிழ ஜனதாவ ஜீவத்தன பிரதேசவில் பௌத்த விஹர வியாரஸ்தான பூஜனை ஸ்தானவர்கள்ட கிசிம ஹிரிஹரையாக் கரானே நெகை கியலாம். எனவே இந்து மக்கள் வாழ்கின்ற தமிழ் மக்கள் வாழ்கின்ற அந்த இடத்தில் அந்த பௌத்த விகார ஏதாவது இருந்தால் அதற்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீரட்டே பிரதான வசேன் அதான் அப்படி தானோ பன்சால் பள்ளி கோவில் சதன்னகியாம் பிரச்சனை செய்யணும். உங்களுக்கு தெரியும் இந்த காலத்திலே அந்த விகாரிகள் கோயில்களை பள்ளி வாசல்களை கட்டப்போனால் பல விதமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. நம்ம பன்சல் அக்தியன தன தியன்னு சாமியம். எனவே ஒரு விகாரை இருக்கிற இடத்திலே அங்கே சமாதானம் தான் இருக்க வேண்டும். இந்து கோயில் அக்தியன தனது என்ன சாமிய இந்து கோயில் இருக்கின்ற இடத்திலே இருக்க வேண்டியது சமாதானம். முஸ்லீம் பள்ளி அப்பில் தீன தனது என்ன சாமிய முஸ்லீம் பள்ளி வாசல் இருக்கிற இடத்திலே இருக்க வேண்டியது சமாதானம். ஐமே பூஜனை ஸ்தான நிசா அப்பி அரகலகரானே சட்டான்கரானே ரெண்டு என்ன ஏன் இந்த புனித தலங்களை மையமாக வைத்துக் கொண்டு நாம் ஏன் சண்டை பிடிக்கிறோம். மே சேம ஆகமிக தர்சகன சமகிய சாமிய சகோதரத்தை பிலிபந்தவர் இந்த எல்லா மதங்களின் தத்துவங்களின் மூலமாக அவர்கள் அன்பு பாசம் நேசம் சகோதரத்துவம் பற்றி தான் பேசுகின்றார்கள். எனிசாமே திமிழ பாஷா தினேதீமே சியலு தேவால் பிலிபந்தவா அப்படி கல்பனாகிறான். எனவே இந்த தேசிய தமிழ் மொழி தின விழாவிலே இந்த அனைவற்றையும் பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். மேரட்டை அது திபின பிரச்சனை பிரச்சனையாக பாஷாவை இகனகனியமா பிலி வந்த பிரச்சனை இந்த நாட்டில் இன்றிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த மொழிகளை படிக்கின்ற ஒரு பிரச்சனை. மம ஜனாதிபதியெல்லாம் மாச கீபே கட்ட பஸ்ஸே யாப்பனையாப்பு பலவினி அவஸ்தாவை அவன் பாசால் தருவான் ஹம்பவுனா. நான் ஜனாதிபதியாகி சில மாதங்களுக்குள் நான் யாழ்ப்பாணம் வந்த பொழுது பல பாடசாலை மாணவ மாணவிகளை நான் நேரில் சந்தித்தேன். மங்கை தருவாங்க அவட்ட முன்னாது கியானது என பிரச்சனை கேளா. அவர்களை பார்த்து கேட்டேன் பிள்ளைகளே உங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் என்ன என்று. ஏ அவஸ்தாவே இசெல்லாமே உள்ள எதிர்பார்க்கிற ஒரு பிரச்சனை தான் அப்படின் சிங்களிக்கான குரு உருணாக்கி. முதலாவது அவர்கள் சொன்ன பிரச்சனை தான் எங்களுக்கு சிங்களம் படிப்பிப்பதற்கு ஆசிரியர்கள் இல்லை என்பது. இவகை மீரட்டை தகுனே இன்ன சிங்கள தருவுக்கு ஏனோ ஏகுள்ள அந்த திமலைக்கணக்கான குரு உருணாக்கி. தென்னிலங்கிலே வாழ்கின்ற சிங்கள பிள்ளைகள் சொல்கிறார்கள் எங்களுக்கு தமிழ் படிப்பிப்பதற்கு சரியாக தமிழ் ஆசிரியர்கள் இல்லை என்று. இது மேகட்ட ஹேதுவதமா மே திகுள்ளட்டமா அவசிய புகுணு குரு ஒரு நத்தியேக. எனவே இதில் முக்கியமான பிரச்சனை தான் இந்த 2 கூட்டத்திற்கும் தேவையான சரியாக பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் இல்லாமை. அப்படி அத்தியாபன அமாத்தியான்ஷா ஜாதி ஏகாபத்த அமாத்தியான்ஷா மேவன விட்டு ஏ அடுவ சம்பூர்ணகரான் மே பாஷாவன் உகன்னு குரு ஒரு புகுணு கரகனையானுவா சேம பாஷாவகை சிங்கள சாதிமல் பாஷாவா. நாங்கள் கல்வி அமைச்சும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சும் ஒன்று சேர்ந்து சிங்கள தமிழ் மொழிகளை படிப்பிக்கக்கூடிய ஆசிரியர்களை பயிற்றுவிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை நாங்கள் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறோம். திமல் பாஷாவ சிரேஷ்ட பாஷாவா. தமிழ் மொழி மிகவும் உயர்ந்த சிரேஷ்ட ஒரு மொழி. மகாபாரதே ஐதிஹாசிக தொடர்பு சாகித்ய கலாவ சாஸ்திரிய தீவுனுவோம் என அதிதேசிட்ட பலவீத்தின பொத்தொழியும் வெடி பிரமாணையா திமல் பாஷாவின் பலவித்த பொத்து. எனவே இந்தியாவிலே மகாபாரதத்திலே இருக்கக்கூடிய பலவிதமான புத்தகங்கள் நூல்கள் எல்லாம் அநேகமாக தமிழ் மொழியிலே தான் எழுதப்பட்டிருக்கின்றன. ஏனிசாபி சேம கிணைப்புமே பாஷாவன் நிகழ்கிறமே அத்தியனைகிறான். எனவே நாம் அனைவரும் இந்த மொழிகளை சரியாக படித்து அதை பற்றி நல்ல ஒரு பயிற்சியை பெற வேண்டும். மே பாஷா தரங்க வல்லதி ஜாயக்கான கரு தருவண்டமா சுபபதனமா. இந்த மொழி தினத்திலே இந்த
பலவிதமான பரிசுகளை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிங்கள தமிழ் முஸ்லிம் பேதியாக நேத்துவ சியலு தருவான் டேக்கா சமானவ சலகன பிரதிபத்தியாக அப்பே ரஜேதி வேண்ணே. சிங்கள தமிழ் முஸ்லிம் என்று வேறுபாடு இல்லாமல் எல்லோரையும் ஒரே விதமாக கவனிக்கின்ற பார்க்கின்ற நோக்கின்ற அரசாங்கம் தான் எங்களுடைய அரசாங்கம் என்பதை நான் கூறி வைக்க விரும்புகிறேன். மீட்ட காலின் சேம ரஜியாக்ம வெங்கல முதல்லோட வடா வெடி முதலாக அப்பி அத்தியாபனையிட்ட பகுகை அவருதிக்கு வெங்கலாம் லபன அவருத்தை தப்பி வெங்கரணவா. கடந்த அரசாங்கங்கள் இதுவரை காலமும் அவர்கள் ஒதுக்காத அளவு பணத்தை விட கூடுதலான அளவு பணத்தை கல்விக்காக கடந்தவர்களிடம் நாங்கள் ஒதுக்கினோம், இந்த வருடம் ஒதுக்கியிருக்கிறோம், அடுத்த வருடம் நாங்கள் ஒதுக்கப் போகிறோம். லங்கம் பாசால சொந்தம பாசால வெடசட்டான் அப்படி ரட்டவாசியம் கிரியாத்மக கரணும். அதே போன்று அருகிலுள்ள பாடசாலை நல்ல பாடசாலை என்ற அந்த திட்டத்தை நாங்கள் முற்றுமுழுதாக செயற்படுத்தி வருகிறோம். மேரட்டி பாசால் தகதாஸ் எக்கசிய ஹத்தலி ஹக்தி வினோம். இந்த நாட்டிலே 10,140 பாடசாலைகள் இருக்கின்றன. ஏகமே மீராட்டை குரு மகாத்மா சின்ன திலாக்ச ஹாத்தலிஸ் தாக் பிதர். அதிலே 240,000 மேற்பட்ட ஆசியாசிகள் இருக்கிறார்கள். மீராட்டை அத்தியாபனை இலாபினோ பாசால் தரு 140,000 தேகாக் பாமன். 42,00,000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த நாட்டிலே அவர்கள் பாடசாலைகளே அங்கே படிக்கிறார்கள், கல்வி கற்கிறார்கள். ஏ சேம தருவைக்குவே அநாகத்தை அப்படி ஆண்டு வாக்குதிகர பாரகாண்ணோம். அவர்கள் அனைவருடைய எதிர்காலத்தை அரசாங்கம் என்ற வகையிலே நாங்கள் பொறுப்பெடுக்கிறோம் என்பதை நான் கூறி வைக்க விரும்புகிறேன். ஏங்க பலாபுரத்துவின் மீரட்டை சேம தருவைக்கும் தனுமே இகல தருவைக்கிறனே. அதன் மூலமாக நாங்கள் எதிர்பார்ப்பது என்னவென்றால் இங்கே படிக்கின்ற எல்லா மாணவர்களும் நல்ல அறிவுபூர்வமுள்ள பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதுதான். ஒரு நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமானால் அந்த நாட்டு நன்றாக கல்வியறிவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஏனிசாமி தருவங்கை உகத்துன் பிரி சமாஜியாக கபி கூட நகரணும். எனவே நல்ல கல்வி அறிவு உள்ள பிள்ளைகளை இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும். வகுப்பறையிலே உங்களுக்கு போட்டி இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மனித சமுதாயத்தோடு தான் உங்களுக்கு போட்டி இருக்கிறது பிள்ளைகளே. எனவே நாளைக்காக வேண்டி எங்கள் பிள்ளைகள் அத்தனை பேரையும் அதற்காக நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம். மம அது விசேஷம் யாப்பனேட்ட என்னை விட்டு யாப்பனை பிரதேசிய யம் யம் பிரச்சனைய சிதுவையும் திபுணா. நான் யாழ்ப்பாணத்துக்கு வரும் பொழுது இங்கே சில சில சம்பவங்கள் இடம்பெற்றன. யம் யம் உத்கோஷணசாக விரோதத்தா திபுணா. சில சில ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் காணப்பட்டன. மண் தீர்க்காலின் அத்தகையும் திபின் தேசப்பாலக் விதியட்ட உத்கோஷண அத்த விரோதத்தா உபவாச பெல்லப்பாலி மம ஹொந்தட்ட அந்துரணும். நான் பல வருட காலமாக அரசியல் சேர்ந்த வகையிலே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எதிர்ப்புகளை பற்றியெல்லாம் நான் எனக்கு நன்றாக தெரியும். ஏவா பிரஜாதந்திரவாதி சமாஜக லட்சணம். அது ஜனநாயக சமூகத்தினுடைய ஒரு அம்சம். மாம ஜனாதிபதி தூரேட்ட தமிழ்நாசில பட்கரகாத்தா. என்னை ஜனாதிபதியாக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை அந்த பதவிக்கு தெரிவு செய்தீர்கள். மீரட்டை ஜனதாவை 8,50,000 ஆசான சந்த சங்கியாவுக்கு மட்டும் பாவிச்சுக்கல ஜாகிரகணி லபா. 62,50,000 பேர் எனக்கு வாக்களித்து என்னை ஜனாதிபதி ஆக்கினார்கள். ஏ ஜாகிரகணி லபாதுன்னு மீரட்டை ஜனதாவுக்கு பிரச்சனை விஷயம்தான். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்ப்பதற்காகத்தான் என்னை ஜனாதிபதி ஆக்கினார்கள். ஏன் பிரதானதை அர்த்தமா ஜாத்திக சங்கிந்தி ஆவசக்திமா கிரிம ஜாத்தியின் அத்தர சமகிய கூட நினைக்கும். அதில் மிக முக்கியமானதுதான் தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், எல்லா இன மக்கள் மத்தியிலையும் நாங்கள் ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டும். அணி காரணே தான் ரட்டை ஆர்த்திக கூட நினைக்கும் துப்பாக்கம துரான் கிரிம. அடுத்த விடயம் தான் நாங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும், ஏழ்மை இல்லாமல் செய்ய வேண்டும். மே 2017 அப்படி நம்கலே துகி பவின் நிதாசிமே வருஷே விதியட ராஜே. இந்த 2017 ஆண்டை நாங்கள் வறுமையிலிருந்து விடுபகின்ற ஆண்டாகத்தான் நாங்கள் இந்த நாட்டிலே அரசாங்கத்தின் மூலமாக நாம் பிரகடனப்படுத்தி இருக்கிறோம். அப்படி லபனா உருது 2018 நாம் கல் அது என்ன தேசிய ஆகார நிஷ்பாதன வருஷே விதியட்டு. அடுத்த 2018 ஆண்டை தேசிய உணவு உற்பத்தி ஆண்டாக நாம் பிரகடனப்படுத்தி இருக்கிறோம். மே உத்கோஷண விரோதாக்கரண சீலுதி நாட்டமாக ஆராதனா கரணும். ஏ சேம கெனிக்ம மா சமக ஊனே பிரச்சனையாக விசந்தகாரன சாகச்சாகிறான் மாத்தைக்கு என்ன கீழா. எனவே இந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்துகின்ற அத்தனை பேரையும் நான் அன்போடு அழைக்கின்றேன், என்னோடு வந்து கலந்துரையாடி எந்த பிரச்சனையும் நாங்கள் பேசி தீர்த்து கொள்ள வாருங்கள் என்று அவர்களுக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன். மம்மே உற்சவேட்ட என்ன விட்ட மே பாசல்ட்ட யாபத்து பொடி பிரிசாக்கிட்டியா கல்லு கொடி உற்சகன. நான் இந்த பாடசாலைக்கு வரும் பொழுது இந்த பாடசாலை சற்று அப்பால் ஒரு சிலர் அவர்கள் கருப்பு கொடிகளை காட்டி கொண்டிருந்தார்கள். அவர்கள் கருப்பு கொடியை தூக்கி கொண்டு அவர்கள் உரத்து சத்தமிட்டார்கள்.
மகிதானே கழுகொடி யோசலா கேகே ஏகுள்ளமட்ட விரோதே பலகரான்னு என்னாது அதாவது அவர்கள் கருப்பு கொடியை காட்டி அவர்கள் உரத்து சத்தமிட்டது எனக்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாக இருக்கலாம் ஏ நிசா மங் காரைக்கும் பெஹலா ஏகுள்ளகாவட்ட கியா அதன் காரணமாக நான் என்னுடைய வாகனத்தில் இறங்கி அவர்களை பார்க்க போனேன் மங் ஏகுள்ளங்கின் ஏவு ஐமே கழுகொடி தால கேகஹன்னு கியலா ஏன் கருப்பு கொடியை காட்டிக்கொண்டு சத்தம் போடு என்று நான் அவர்களை பார்த்து கேட்டேன் ஏகுள்ளங்கி பிரச்சனவட்ட எதிர்பார்க்கலா அவர்களுடைய அந்த பிரச்சனைகளை எனக்கு சொன்னார்கள் மங்குவாயி பிரச்சனை இசந்தான் மாத்திக்க சாகத்தாவகட என்ன கேள் அந்த பிரச்சனை தீர்த்து வைப்பதற்காக என்னோடு ஒரு பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்று நான் அவர்களுக்கு அழைப்பு விடுத்தேன் இவளுக்கு நான் சாகத்தாபே இவளுங்க இல்லீமது என்ன கேள்வா அவர் சொல்றார்கள் பேச்சுவார்த்தை முடியாது எமது வேண்டுகோளை இப்பொழுதே தீர்த்து வைங்கள் என்று சொல்கிறார்கள் நம்ம சேம பிரச்சனையாக்கும் இசந்தகான் யாம் கிசி கெட்டலுவாக் திபேனவண்ணங்க அதால் பார்சவைக்கிட்ட வாடிவிலா சாகத்தாகிறான்னு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சம்பந்தப்பட்ட எல்லா தரப்பினரும் அமர்ந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தத்தான் வேண்டும் ஏ நிசா மேரட்டி சமஸ்தியா குதுரே வேவா தகுனே வேவா நெகனஹிர பட்டஹிர வேவா ஊனேம கினுகுட்ட பிரச்சனை திபேனவண்ணங்க ஏ ஊன தேயாக் மாத்தேக்க வாடிவிலா சாகத்தாகிறான்னு மங்க ஆராதனா கிறோம் வடக்கா இருக்கலாம் கிழக்கா இருக்கலாம் தெற்கா இருக்கலாம் மேற்கா இருக்கலாம் யாருக்கும் எந்த இடத்துல எந்த பிரச்சனை இருந்தாலும் என்னுடன் அமர்ந்து அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் அப்பொழுது எங்களுக்கு இந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும் நாங்கள் முரண்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்ள கூடாது நாங்கள் வன்முறைக்கு செல்லக்கூடாது அப்படி அவரு திகக யுத்தேக அத்தகையும் திபேனா நாங்கள் 30 வருட கால யுத்தத்தின் மூலம் நன்றாக அனுபவப்பட்டிருக்கோம் மேரட்டை ஆய் நெவத கிசிம ஆகாரகம் யுத்தியாக கத்து என்னது என்ன பெஹ இந்த நாட்டிலே இனி எந்த விதத்திலும் ஒரு யுத்தத்தை ஏற்படுத்த நாங்கள் இடமளிக்க முடியாது யுத்தியாக கத்து உணாம துக்கிந்தின் அஹிம்சக துப்பா ஜனதாவ எனவே ஏழை அப்பாவி மக்கள் தான் யுத்தம் ஏற்பட்டால் கஷ்டப்படுகின்றார்கள் சல்லித்தியன போசாத் பவுலுல ரட்டஹரதால யானோ லோகே வின ரட்டவால்ல நல்ல செல்வந்தர்கள் அவர்கள் எல்லாம் எந்த வந்தாலும் அவர்கள் நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போய் விடுகிறார்கள் அஹிம்சக துப்பா ஜனதாவதமாக பீடாவட்ட பார்த்து அப்பாவி ஏழை மக்கள் தான் அதன் மூலமாக கஷ்டப்படுகிறார்கள் ஏக சிங்களது தமிழது முஸ்லிம் தகியல பிரச்சனையாக்னே அதிலே சிங்களமோ தமிழோ முஸ்லிம் என்று எந்த பிரச்சனையும் இல்லை யுத்தங்கே ஹேமகினைக்கு மேருணா யுத்தத்தின் மூலமாக எல்லோரும் அவர் செத்து மடிந்தார்கள் ஏ சேமகினுக்கு நாயகின் மேருணா அவருடைய ஒரு தலைவர் இறந்து விட்டார் ஏகே வித்து பரபதல அலாமஹானி உபாப சேமகினிக்கு தான் அதிலே இருக்கக்கூடிய ஏற்பட்ட பலவிதமான பாதகங்கள் பற்றி எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏனிசா சேமவிலே முசான் உன கழு கொடினவே சாமிய சதா அவச சுது கொடியால் சமகாய் சாமிய கூட நகான் எனவே எப்பொழுதும் நாங்கள் இங்கே உயர்த்த வேண்டியது கருப்பு கொடி அல்ல சமாதானத்துக்கான வெள்ளை கொடியை தான் உயர்த்த வேண்டும் என்று நான் கூறி வைக்க விரும்புகிறேன் மங்கைக்கு ரகசாக்கி அண்ணா நான் ஒரு ரகசியத்தை சொல்லி வைக்கிறேன் அது முழு நாட்டுக்கும் தெரியக்கூடியதாக கேட்கக்கூடியதாக சொல்கிறேன் உத்கோஷன அதாவது ஒவ்வொரு விதமான இப்படியான விரோதங்களை வன்முறைகளை ஏற்படுத்தி அப்படி செய்தால் இதன் மூலமாக யார் கூடுதலாக சக்தி பெறுகின்றார்கள் பலம் பெறுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா சியலு ஜாதியங்கே சமகிய சக சகோதரத்தை குடநகர்னாய் மம தமிழ்நான் செல்ல வேணுவேன் மே வகையும் பாராருகிறது எல்லா இனங்கள் மத்தியிலே சகோதரத்துவத்தையும் ஒற்றுமையையும் அதே போல் நல்லது ஏற்படுத்துவதுதான் நான் செயற்பட்டு வருகிறேன் சியலு தினாதரை வயிறே குரோதே ஈர்ஷியாவ தரகன் நதிகரன்னாய் மம் மே வகையும் இஷ்டகரன் பாராங்கள் போட்டி பொறாமை குரோதம் ஒன்றும் இல்லாமல் வாழ வேண்டும் என்றுதான் நான் செயற்பட்டு வருகிறேன் ஹெம தர்வை கூட ஹெம மினிசை கூட இக்க சமான சாதாரண சமாஜிக ஜீவத்தின் மம மகை ரஜையாட்டத்தை கட்டைத்துக்கிறான் எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா மக்களுக்கும் ஒரேவிதமான நியாயமான ஒரு சமூகம் ஏற்பட வேண்டும் என்று தான் நான் செயற்பட்டு வருகிறேன் அரசாங்கம் என்ற வகையிலே மாவ துர்வலகளோ சக்திமத் என்னை யக்ஷையாக இணை காமத்தேக்கிறான் என்னை பலவீனப்படுத்தினால் சக்திமயப்படுப்ப போது உண்மையிலே பெரிய பேய் தான் என்று கூறி வைக்க விரும்புகிறேன் ஏனி சாமா மீட் வாடா கதாகரன் பலாபுருத்து வண்ணேனே நான் இதைவிட அதிகம் இங்கே பேச விரும்பவில்லை ஒவ சியலு தினாட்டமா சுபபத்தனும் ஆசீர்வாதகரனும் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கின்றேன் தேங்க அப்பிட்டுமே உசவ இவரவிலா அன்ன தியனுவா கிளிநொச்சி இந்த நிகழ்வுக்கு பிறகு எங்களுக்கு கிளிநொச்சிக்கு போக வேண்டி இருக்கிறது தவத் இஹி மே வகை வெடசட்டான அக்திபேரோ அங்கேயும் இதே போன்று ஒரு வேலை திட்டம் அங்கே இருக்கிறது மே வேதிக்காவை தர்வு இதாமத் சுந்தர லசன நாட்டை நுத்தியை எதிர்பார்க்கலாம் இந்த மேடையிலே மாணவ மாணவிகள் நல்ல அழகான நடனங்களை அங்களுக்கு எடுத்து காட்டினார்கள் ஏ தர்வாண்ட சாஹி தர்வ புகுமுகரபு குரு மகாத்மா பீண்டமா விசேஷ இசுதி வந்த வேணும் அந்த மாணவ மாணவிகளுக்கும் அதே போன்று அவர்களை பயிற்றுவித்த ஆசிரிய ஆசிரியர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் நன்றி கூறுகிறேன் மங்காப்பே ஆண்டுக்கார் ரெஜினோல் குரிய மைத்துமாட கியனவா
ஏ தருவோ இதிரியே தீன உச்சவல்ட கொள்ளம்பட்ட அரகனே நம்ம அங்கவாச்ச பாசுகான் சலசனவாகியலாம். எனவே நான் எங்களுடைய ஆளுநர் அவர்களுக்கு சொல்லுகிறேன், கொழும்பிலே எதிர்காலத்தில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு அந்த பிள்ளைகளை அந்த குழுக்களை அழைத்து வரவுங்கள். நான் சொல்ல போகிறேன், ஏ தக்ஷ தருவாங்க தக்ஷகான் தகுனே ஜனதா வந்தாங்கன்னு அந்த பிள்ளைகளை அந்த திறமையான மாணவ மாணவியுடைய அந்த திறமையை தென்னிலங்கை மக்களும் பார்க்க வேண்டும். கலாவ நாட்டு சாகித்ய கியான் மினிசு எகுத்துக்கிற விஷயம், கலை நாடகம் இலக்கியம் எல்லாம் மக்களை ஒன்றுபடுத்துகின்ற ஊடகங்கள். ஏனிசாமங் அவசான வசியம் விசேஷம் அத்தியாபன அமித்துமா மித்தன்னதாத் அகில விராஜ் காரியங்கமாட்டாத் ஏவாகியம் அத்தியாபன ராஜ்யாமாத்த ராஜகிருஷ்ணன் வைத்துமாட்டாத் விசேஷ ஸ்தூத்தியாக பீரணாமனவா மே திமல் பாஷா தின இத்தாமத் உத்சவத் ஸ்ரீயம் மே ஜாதிக்கு உள்ள மெஹிதி பேவத்தியம் பிலிபந்தவர். கல்வி அமைச்சர் இங்கே இல்லாவிட்டாலும் கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் அவர்களுக்கும் ராஜாங்க கல்வி அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தியமைக்காக ஒழுங்கு செய்தமைக்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மே சியலும் மெத்தியமிதூர் ராஜ் நிலதாரி மாத்மீன் திமாவுப்பியான் தர்வான் சேமக்கின் கூட்ட மகை கௌரவனை ஸ்தூதி புதகர் இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இவ்வகையும் மே கட்டை தொழுதி விசாச விசால கெப்பவை மேகையும் கட்டை தொகரண போலீசிய சகா திரிவிதா முதாவட்ட மகை விசேஷ ஸ்தூதி அப்பிரணாமனோ. இந்த வேலையிலே மிகவும் அர்ப்பணிப்புடன் இங்கே பணியாற்றுகின்ற எங்களுடைய முப்படையை சேர்ந்தவர்களுக்கும் அதே போன்று போலீஸ் திணைக்களத்துக்கும் நான் நன்றி கூற விரும்புகிறேன். ஏனிசாமே தருவான்கே அநாகத லோகே சார்வாத் கரான் சமுர்தி மாட்கரான் அப்படி சீலுதி நாம கிட்டக்கு துவிழா கட்டைத்துக்கிறோம். எனவே இந்த பிள்ளைகளை வருங்காலத்தை எதிர்காலத்தை ஒளிமயமான எதிர்காலமாக மாற்றுவதற்கு நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு செயற்படுவோம். நன்றியும் வணக்கம்.